ஃபைனலாக யமஹா பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3யோட ஸ்பெஷல் எடிஷன் மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன் R15 வெர்ஷன் 3 பார்த்திங்க அப்படின்னா 190,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்த R15 வெர்ஷன் 3யோட ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய இந்த R15 வெர்ஷன் 3 பிடிக்குமா, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 4ஓட டிசைன் இல்லை வெர்ஷன் 4 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆனிவர்சரி எடிஷன், லிமிட்டெட் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாப்புலராக எந்தெந்த கண்ட்ரிலெலாம் பைக்ஸ் இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் இந்த மாதிரியான ஒரு எடிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மோட்டோ ஜிபி எடிஷன், மான்ஸ்டர் எடிஷன் இந்த மாதிரியான எடிஷனும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் வெர்ஷன் 3 மாடல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால இந்தியாவில் ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் R15 வெர்ஷன் 3-ஐ திரும்பவும் ரீலான்ச்சிங் வந்து பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து ரீலான்ச்சிங் வரப்போகுது ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற நேமில். இந்த பைக் லான்ச் பண்ணுறதுனால இந்த பைக்குக்கு முன்னாடி அதாவது இப்போ சிங்கிள் சீட் இருக்கக்கூடிய R15S பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. இதுதான் மெயினான விஷயங்க. R15S வந்து இந்தியாவில் இருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கன்யூ பண்ண போகிறாங்க. இந்த R15 வெர்ஷன் 3-ஓட ஸ்பெஷல் எடிஷன் மாடல் தான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்க போகுது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ R3 வந்து இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் பண்ணியே ஆகணும். இந்த இயரோட டிசம்பர் 100% கன்ஃபார்மாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ R3 லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஆல்ரெடி R15 வெர்ஷன் 4-ல் கிட்டத்தட்ட 5 கலர்ஸில் நிறைய வேரியன்ட் இருக்கிறதுனால R15S-ஐ டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு R15 வெர்ஷன் 3-ஓட ஸ்பெஷல் எடிஷன் மாடல் வந்து சேலுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். R3 உங்களுக்கு 5 லட்சரூபா, R15 வெர்ஷன் 4 2.5 லட்சரூபா பேஸ் வேரியன்ட். இதே நீங்கள் 2 லட்சரூபாக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷன் 3 கிடைக்கும். ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சேல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கறாங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு நல்ல விஷயம். R15 வெர்ஷன் 3 பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 190,000 ரூபாயில இருந்து 195,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ்ல வந்து அவேலபிளா இருக்க போகுது. இந்த ஸ்பெஷல் எடிஷன் மாடல்ல பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 3 கலர் வந்து அவேலபிளா இருக்குங்க. ரேசிங் ப்ளூ, அப்புறம் நீங்க பார்க்குற சில்வர் கலர் வந்து இருக்க போகுது, அண்ட் தென் பாத்தீங்க அப்படினா Black அப்படிங்கிற 3 கலர், அதாவது கனெக்டட் Black ஆ கூட இருக்கலாங்க. அது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பிளாக், சில்வர் அண்ட் தென் உங்களுக்கு ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195,000 ரூபாக்குள்ள ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து பை பண்ண முடியும். அதாவது இப்போது R15S ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களால் R15 வெர்ஷன் 3-ஏ வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். இந்த பைக் வந்து ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், R15 வெர்ஷன் 3 எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் டிசைனில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்களோ அதே கான்ஃபிகரேஷன் டிசைனில் வந்து இந்த பைக் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து இருக்க போகுது, எல்இடி டெயில் லேம்ப், ஆனால் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஸ்விங்காம் வந்து இந்த பைக்கில் இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட தான் இந்த பைக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக பெஸ்ட் தாங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். R15 வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். அதுலேயும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சூப்பரான கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய வெர்ஷன் 3 வாங்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு குட் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்லேயுமே கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்னு பார்த்தீங்கன்னா 18.4 horsepower 14.1 Nm இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்க போகுது. மைலேஜ் 40 km பெர் லிட்டரும் டாப் ஸ்பீடு 140+ தாராளமாக போகும். இந்த பைக்லையும் ஏரோடைனமிக்ஸ் அந்த பாடி பேனல்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஷைனிங்கான, ரொம்பவே ப்ரீமியமான லுக்கில் இந்த ஸ்பெஷல் எடிஷன் மாடல் இந்தியாவில் அப்கமிங்கில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃபைண்டான இன்ஜின், இதுக்கு முன்னாடி இருந்த R15 வெர்ஷன் 3-ஐ விட இந்த பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ண இன்ஜின். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்,
சவுண்ட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு வெர்ஷன் 3 பிடிக்குமா வெர்ஷன் 4 பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 3 இந்தியாவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.